ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் பிராண்ட் நியூ எபிசோட் ஆஃப் வர்ச்சுவல் சண்டே ஸ்கூல். என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏசப்பா அவங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறோம். இன்னைக்கு நல்ல காரியங்களை நம்ம பார்க்க போறோம், சரியா? இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் கேட்க போறீங்க, ரொம்ப கலக்கலான பாடல்கள் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப விருப்பமான கிராஃப்ட் டைம் இருக்குது. சந்தோஷமா நம்ம ஏசப்பாவை பாடி துதிக்க போகிறோம், சரியா? அதனால நீங்க எல்லாரும் உங்க வீட்டில் இருந்து நாங்க சொல்லி கொடுக்கறதான மிஷினரி ஸ்டோரிஸ் பைபிள் வேதாகம கதைகள் இது எல்லாம் என்ன செய்யணும், நீங்க படிக்கணும். ஏசப்பா நிச்சயமா என்ன செய்ய போறாங்க, உங்களை ஆசீர்வதிக்க போறாங்க. ஓகே, முதலாவது நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? ஏசப்பாவை நம்ம துதிக்க போகிறோம். அதனால எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹாய் குட்டீஸ், சந்தோஷமா இருக்கிறீங்களா? அண்ணன் இன்னைக்கு உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சண்டே ஸ்கூலுக்கு வந்திருக்கிறோம், ரொம்ப ஜாலியாக இந்த சண்டே ஸ்கூலில் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம், சரிதானா? நம்ம போன வாரம் போல் இந்த வாரத்துலேயும் நிறைய நமக்கு சாங்ஸ்லாம் இருக்குது, நமக்கு கதைகள், கிராஃப்ட் ஒர்க்கு, கேள்வி பதில் நிறைய எல்லாம் நமக்கு சொல்லித்தர போகிறாங்க. நம்ம எல்லாம் கவனமாக கேட்கணும், சரிதானா? ரொம்ப உற்சாகமாக இருக்கணும், யாரும் சண்டே ஸ்கூல் நேரத்தில் தூங்கிடக்கூடாது, சரிதானா? அதனால ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி என்ன பண்ணணும், ஏசப்பாவோட நம்ம சந்தோஷமாக இருக்கும், சரிதானா? இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? சரி, எல்லாம் கண்ணை முடிக்கோங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், அன்புள்ள ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நல்ல நேரத்துக்காக. ஸ்தோத்திரம் அப்பா, இந்த நேரத்திலும் ஏசப்பா இந்த சண்டே ஸ்கூல் மூலமாக நாங்கள் உம்மை பார்க்க வந்திருக்கிறோம், உங்களோடு கூட பேச வந்திருக்கிறோம். ஏசப்பா எங்களோடு கூட பேசுவீராக, எங்கள் சத்தத்தை நீர் கேட்கவும் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கவும். ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற அப்படி எல்லா காரியங்களும் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க, சந்தோஷமா இருக்க ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், சந்தோஷமா இருக்கீங்களா? நல்ல ஏசப்பாட்ட பிரேயர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க சாங் டைம். ஓகே, எல்லாரும் சந்தோஷமா ஏசப்பாவை பாடி துதிங்க, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். Na 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 na
சாங். வெல்கம் பேக் குட்டீஸ். என்ன எல்லாரும் சந்தோஷமா பாடுனீங்களா? ஏசப்பா பாடிச்சீங்க. ஏசப்பா நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பா. இப்போ நீங்க ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற மிஷனரி ஸ்டோரியை நம்ம கேட்க போறோம். என்ன எல்லாரும் ரெடியா? ஓகே, எல்லாரும் இன்னைக்கு அக்கா சொல்ற மிஷனரி ஸ்டோரியை கவனமா கேட்கணும். ஓகேவா? பாய். ஹலோ குட்டீஸ். இந்த வாரமும் சண்டே ஸ்கூல் மூலியமா உங்க எல்லாரையும் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாம் வீட்டில் ஜாலியாக இருப்பீங்க அப்படித்தானே? ஏன்னா ஸ்கூலுக்கு போக வேண்டாம், அதை விட சந்தோஷமான காரியம் எக்ஸாமே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமான காரியம். சரி, நம்ம இப்போ லாக்டவுன் பீரியடில் இருக்கிறோம். ஏன் அப்படின்னு உங்களை எல்லாத்துக்கும் தெரியும் அப்படித்தானே? கொரோனா வைரஸ் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிறனால நம்ம இப்போ லாக்டவுன் பீரியடில் இருக்கிறோம். நான் உங்கள்ட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்க போகிறேன். இந்த கொரோனா வைரஸ் ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா? இந்தியாவா? இந்தியா இல்லையா? அப்புறம் அமெரிக்காவா? அமெரிக்காவும் இல்லையா? அப்புறம் எங்க இருந்து? சத்தமா சொல்லுங்க பாக்கலாம். ஓ எஸ் கரெக்டா சொல்லிட்டீங்க, சைனால இருந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னாச்சு, கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைனாவுக்கு ஒரு அக்கா போனாங்க. யார் அவங்க, அங்க போய் என்ன பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம அதனால பார்க்க போறோம். எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? கதைக்குள்ள போலாமா? இங்கிலாந்து தேசத்துல ஒரு அங்கிள் ஒரு ஆண்டி இருந்தாங்க. அந்த அங்கிள் பேரு தாமஸ் ஜான் எயில்வால், அந்த ஆண்டி பேரு ரோசினா. அவங்களுக்கு மூணு பிள்ளைங்க. அந்த மூணு பிள்ளைங்களை ஒரு பொண்ணோட பேரு கிளாடிஸ் எயில்வால். இவங்க கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவங்க. அவங்களோட 18th வயசுல ஒரு யூத் மீட்டிங் அட்டன் பண்ணாங்க. அந்த யூத் மீட்டிங்ல தன்னோட வாழ்க்கையில ஏசப்பாவை சொந்த ரட்சகரா என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட வாழ்க்கைய சைனாவுக்கு மிஷினரியா போறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒப்பு கொடுத்தாங்க. ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மிஷினரியா போகணும் அப்படின்னா அவங்க எடுத்த உடனே போயிட முடியாது. இந்த கிளாடிஸ் அக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா கிறிஸ்டியன் மிஷினரி சொசைட்டில சேர்ந்து என்ன பண்றாங்க, படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க, படிக்கிறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் இந்த அக்காவால் என்ன பண்ண முடியல, பண்ண முடியல. அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீங்க மிஷினரியா சைனாவுக்கு போகணும்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த அக்காவுக்கு ஒரே கஷ்டமாய் போச்சு. இப்போ இந்த கிளாடிஸ் அக்கா ரொம்ப பாரப்பட்டு ஏசப்பா கிட்ட ஜோம் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஒருத்தவங்களோட வீட்டில் வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. சைனா போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிட்டு இருக்கிறாங்க. சைனாவுக்கு ஷிப் மூலியமாவும் போகலாம், ட்ரெயின்லேயும் போகலாம். ஆனால் ஷிப்பில் போகிறதுக்கு ரொம்ப பணம் தேவைப்படும். ட்ரெயின்லனா பல கண்ட்ரி தாண்டி போகணும், ரொம்ப ஆபத்தான இடம், நிறைய இடத்துல வார் நடந்துட்டு இருந்தது. தனியாக அதுவும் ஒரு பொண்ணாக போகிறது ரொம்ப ஆபத்தான காரியம். இப்போ என்ன பண்ணுறாங்க, பணம் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெயின் ஏறி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல கண்ட்ரிஸ் தாண்டி என்ன பண்ணுறாங்க, இந்த கிளாடிஸாக்கா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ட்ரெயின் என்ன பண்ணுதுன்னா சைனா போய் சேர்றதுக்கு முன்னாடி ஸ்டாப் ஆயிடுது. இவங்களுக்கு ஒரே ஷாக்கு, எதனால ட்ரெயின் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லி போய் கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் நடந்துட்டு இருக்கனால இதுக்கு மேலே ட்ரெயின் போகாது, ட்ரெயின் போனது அப்படின்னா கன் வச்சு ஷூட் பண்ணிடுவாங்க. அதனால என்ன பண்ணுங்க, அவங்கவும் இறங்கி என்ன பண்ணுங்க, நடந்து போங்கன்னு சொல்றாங்க. இப்போ கிளாடிஸ் அக்காவுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அவங்க தனியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு அங்கே யாரையும் தெரியாது, எந்த இடத்துக்கு போறதுன்னே தெரியாது. இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த ட்ரெயின் ட்ராக் வழியாவே நடந்து போறாங்க. நைட்டு ஃபுல்லா நடக்கிறாங்க. ரொம்ப குளிர், ரொம்ப ஸ்னோஃபால் ஆகிற டைம், ரொம்ப குளிர்ல பயத்தோட ஏசப்பா கிட்ட ஜோமிட்டு என்ன பண்றாங்கன்னா நடந்து போறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்த உடனே ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க வித்தியாசமா இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா இந்த கிளாடிஸ் அக்காவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா ஏசப்பாவோட கிருபையினால அன்னைக்கு நைட் என்ன பண்ணாங்கன்னா எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ ஒரு மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மலை பிரதேசமான இடத்துக்கு, ஒரு வில்லேஜுக்கு வந்து சேர்றாங்க. அந்த வில்லேஜ்ல சைனாவில் மிஷினரியா ஒர்க் பண்ற ஜேனி ஆண்டி இருந்தாங்க. அவங்கள போய் சந்திக்கிறாங்க. அவங்கள சந்திச்சு நிறைய கதைகளை கற்றுக்கொள்றாங்க. அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி லாங்குவேஜ் பேசணும்னு சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க கல்ச்சர் என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மக்களுக்கு ஸ்டோரிஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆண்டி சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ஒரு இன் ஆரம்பிச்சாங்க. இன் அப்படின்னா ஹோட்டல். அந்த வழியாக பிரயாணம் பண்ணுறவங்க அவங்க வந்து தங்குவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, ரெஃப்ரெஷ் ஆகி அங்கேருந்து போகிறதுக்காக ஆரம்பித்தாங்க. அங்கே வருகிற ஒவ்வொரு ஆட்களுக்கும் என்ன பண்ணாங்கன்னா
ஏசப்பாவை பத்தி பைபிள்ல நிறைய ஸ்டோரி சொல்லி ஏசப்பாவோட வழி நடத்தினாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஏசப்பாவையும் ஏற்றுக்கொண்டாங்க. அப்புறம் பல நாட்கள் கழிஞ்சு என்ன பண்ணாங்கன்னா, அந்த மிஷினரி ஆண்டி இறந்து போயிடுறாங்க. கிளாடிஸ் அக்கா தனியா அந்த காரியத்தை என்ன பண்ணுறாங்க, செஞ்சுட்டு வராங்க. ஒரு நாள் ஏசப்பாட்ட ரொம்ப பாரப்பட்டு ஜோம் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறனால ஜோம் பண்ணுறாங்க. அப்போது இவங்க ஜோம் பண்ணி முடிச்ச உடனே ஒருத்தவங்க கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி சொல்கிறாங்க, உங்களை நாங்கள் ஃபுட் இன்ஸ்பெக்டராக நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஃபுட் இன்ஸ்பெக்டரா அப்படின்னா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க போன சைனீஸ் மக்கள் மத்தியில் ஒரு பழக்க வழக்கம் இருந்துச்சு, ஒரு மூட பழக்க வழக்கம். என்ன அப்படின்னா, பெண் குழந்தைங்க 7 வயசாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பாதம் இருக்குதுல்ல அதை ஒரு நல்ல துணி வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா நீட்டாக கட்டிடுவாங்க. அவங்க கால் பெருசாக கூடாது, சின்னதாக இருக்கணும்னு சொல்லி கட்டிடுவாங்க. டெய்லியும் கட்டணும், அதை ரொம்ப வலி இருக்கும். அவங்களோட எலும்பெல்லாம் என்ன பண்ணும், வளைஞ்சு கொடுக்கும், ரொம்ப வலி எடுக்கும். நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களே இந்த மாதிரி. அப்போ நம்மளோட கால் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்படின்னா தான் அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு கௌரவம்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த அதிகாரி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, உங்களை ஃபுட் இன்ஸ்பெக்டராக நாங்கள் என்ன பண்ணுறோம், அப்பாயின்ட் பண்ணுறோன்னு சொல்லி அவங்கள சொன்ன உடனே அவங்கள சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அந்த வேலையை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த மக்கள் பற்றியில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, அந்த பழக்க வழக்கத்தை மாற்றி ஏசப்பாவோட அன்பை பற்றி சொல்லி நிறைய பேர் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிஞ்சக்கப்புறம் மறுபடியும் அந்த அதிகாரி வந்து கிளாடிசக்காவை பார்க்க வர்றாங்க. வந்து சொல்கிறாங்க, இங்கே ஒரு ஜெயில் இருக்குது, அந்த ஜெயிலில் எல்லாருமே ரொம்ப கொடூரமாக இருப்பாங்க, பயங்கர கலவரம் நடந்துட்டுருக்குது, எங்களுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், அந்த கலவரத்தை நீங்கள் தான் போய் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த கிளாடிஸ் அக்கா சொல்கிறாங்க, நான் ஒரு பொண்ணாக இருக்கிறேன், நான் ஒரு சின்ன பொண்ணு, நான் போய் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அதிகாரி சொல்கிறாங்க, நீங்கள் சின்ன பொண்ணாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஏசப்பா யார், பெரியவர், அதனால் உங்களால் முடியும்னு சொல்கிறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, சரி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஜெயிலுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ளே போகும்போது ஏசப்பா கிட்ட ஜோமிட்டா போகிறாங்க. பயங்கர இருட்டாக இருக்குது, ஒரே சவுண்டு, பயங்கர கலவர் நடக்கிறனால ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, மாற்றி மாற்றி சண்டை போட்டு அடிச்சுக்கிறாங்க. கொலை பண்ணுற அளவுக்கு பயங்கரமான காயல் நடந்து கொண்டு இருக்குது. கிளாடிசக்கா உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு ஆள் ஹைட்டா குண்டா பெரிய ஒரு தடியை தூக்கி என்ன பண்ணுறாங்க, கிளாடிசக்காவை நோக்கி வேகமாக ஓடி வராரு. வேகமாக ஓடி வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணுமா, அடுத்த வாரம் நம்ம மீதி உள்ளதை பார்க்க போகிறோம். இந்த கிளாடிஸ் அக்காவோட ஜபத்தை ஏசப்பா கேட்டு சைனா கொண்டு போய் அங்கே பல மக்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு கருவியாக என்ன பண்ணாங்க, ஏசப்பா பயன்படுத்தினாங்க. நீங்களும் அதே மாதிரி ஏசப்பா கிட்ட ஜோம்னுங்க, உங்களையும் பலருக்கு ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வாதமாக பயன்படுத்துவாங்க. தொடர்ந்து காத்துக்கிட்டே இருங்க, அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். ஹாய் சுட்டீஸ், நல்ல வசனம்லாம் கேட்டீங்க, மிஷினரி ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டு ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா? மறுபடியும் ஏசப்பாவை துதிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஓவர் டு சாங் டைம்.
ஹாய் குட்டீஸ், ஏசப்பா உங்களை ஆசிர்வதிப்பார். நல்லா பாடி துச்சிங்க இல்லையா? இப்போ எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க, பேப்பர் எல்லாம் வச்சு ரெடியா இருக்கீங்களா? இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு அக்கா வந்து நமக்கு வேதாகம கதையை சொல்லி தர போறாங்க. ஓகே, எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, வீட்டில இருந்து எல்லாருக்கும் ரொம்ப போர் அடிச்சா? ஓகேடா, இன்னைக்கு அக்கா உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போறேன். எல்லாருக்கும் கதைனா ரொம்ப பிடிக்குமா? ஓகே, அக்காவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு கதை கேட்கலாமா? ஓகே, கத்தர் பூமியில வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க, சரியா? அப்போ அந்த மாதிரி ஏசப்பா ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்றதுக்காக போயிருந்தாங்களாம். அப்போ ஏசப்பா வராங்கிற செய்தியை கேள்விப்பட்டோன்னே அங்க சுத்தி உள்ள கிராமத்துல உள்ள எல்லா ஜனங்களுமே ஆசையா ஏசப்பா என்ன இன்னைக்கு பேச போறாங்கன்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்களாம். ஸோ ஏசப்பாவை பார்க்கறதுக்காக எல்லாருமே கூட்டமா நிறைய பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம் ஏசப்பாவை பார்க்கறதுக்காக, சரியா? அப்போ அந்த கிராமத்துல இருந்த ஒரு குட்டி பையன் எல்லாரும் கூட்டமா எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள கூப்பிட்டு கேட்டாங்களாம். அப்போ எல்லாரும் எங்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல இன்னைக்கு ஏசப்பா பேச வராங்க, அவங்கள பார்க்கறதுக்காக நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்போ இந்த பையனும், ஏசப்பா இன்னைக்கு வந்திருக்காங்களா, அப்போ ஏசப்பா பேசுறத நான் கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு அவங்க அம்மாட்ட ஓடி போனானா. ஓடி போயிட்டு, அம்மா அம்மா இன்னைக்கு ஏசப்பா வராங்க, அவங்க கிட்ட நான் பேசணும், அவங்க என்ன இன்னைக்கு என்ன பேச போறாங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்கணும், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லி சொன்னானா. அவங்க அம்மாவும், சரிப்பா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அவனே அப்போ நம்மலாம் விபிஎஸ் கேம்புக்கு ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா நமக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? ஓகே, அதே மாதிரி அந்த குட்டி பையனுக்கும் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? 5 அப்பமும் 2 மீனையும் ஒரு சின்ன பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்டாங்களாம். உடனே அந்த பையனும் அந்த பேக்கை வாங்கி மாட்டிட்டு குடுக்குடுன்னு ஓடி போனானா. ஏசப்பா எங்கே இருக்காங்கன்னு தேடி தேடி ரொம்ப அலைஞ்சி அதுக்கப்புறம் ஏசப்பாவை கண்டுபிடிச்சானா, சரியா? அப்போ ஏசப்பா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ பேசிக்கிட்டு இருந்தோடனே இந்த பையன், அதே மாதிரி அங்கே உட்காந்துருந்த ஜனங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சான். அதுக்கப்புறம் தான் பார்த்தாங்களாம், ஐயோ டைம் ரொம்ப ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அவங்களோட சீஷரை கூப்பிட்டு, இந்த மாதிரி ஜனங்கள் எல்லாருமே ரொம்ப பசியில் இருக்காங்க, நீங்கள் எல்லாருமே இங்கே உள்ள எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ சீஷர் சொன்னாங்களாம், இல்லை இல்லை எங்ககிட்ட வெறும் 200 ரூபாய் தான் இருக்குது, அதில் இத்தனை பேருக்கு எப்படி நாங்கள் சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அப்போ ஏசப்பா சொன்னாங்களாம், இல்லை இல்லை உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ சீஷர்கள் எல்லாரும் ஒரு ஓரமாக நின்று, இந்த மாதிரி ஏசப்பா நம்மக்கிட்ட சாப்பாடு கேட்குறாங்க, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ இதை வந்து அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அந்த பையன் கேட்டுக்கிட்டு இருந்தானா. அப்போ அவங்க அம்மா அவனுக்காக பேக் பண்ணி கொடுத்தாங்கல்ல 5 அப்பமும் 2 மீனையும், அந்த இதை எடுத்துட்டு போய் அந்த சீஷர்கள் கையில கொடுத்து, இதை போய் ஈசப்பாட்ட கொடுங்கன்னு சொன்னானா. சீஷர்கள் ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப சந்தோஷத்தோட ஈசப்பா கிட்ட போய், ஈசப்பா எங்க கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அப்போ ஏசப்பா அதை பார்த்துட்டு, சரி எல்லாரையுமே நீங்கள் வரிசையாக உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். நம்ம கல்யாண பந்தியில் எல்லாம் உட்காந்துருப்போம்ல, அதே மாதிரி எல்லாரையுமே வரிசையாக உட்கார வச்சாங்களாம். அப்போ ஏசப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த சின்ன பையன் கொடுத்தான்ல, அந்த பாஸ்கெட்டை கையில் வச்சுட்டு வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆசீர்வதிச்சு ஜெபிச்சாங்களாம். ஜெபிச்சுட்டு அந்த கூடைய நேராக நம்ம சீஷர்கள் கையில் கொடுத்தாங்களாம். சீஷர்களை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். ஏன் தெரியுமா? அந்த ஒரே ஒரு கூடை கிட்டத்தட்ட நிறைய ஆயிரக்கணக்கான கூடையா மாறி இருந்துச்சான். பார்த்தீங்களா ஏசப்பா எவ்வளோ பெரிய அதிசயங்கள் செய்திருக்காருன்னு. நம்மளும் சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் ஒன்றும் இல்லாமல் நம்ம டேபிள் ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படிதானே? அதே மாதிரி அங்கே உள்ள எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். உடனே சீஷர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த மாதிரி வரிசையாக பந்தியில் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே போய் பரிமாற ஆரம்பித்தாங்களாம். எல்லாருமே ரொம்ப திருப்தியாக, வயிறு நிறையா, ரொம்ப டேஸ்டியாக வேற இருந்துச்சான். ஸோ எல்லாருமே வயிறு நிறையா சாப்பிட்டாங்களாம். கிட்டத்தட்ட அந்த கூட்டத்தில் ஜென்ஸ் மட்டுமே, அதாவது அங்கிள் அந்த மாதிரி பசங்க அந்த மாதிரி உள்ளவங்க மட்டுமே 5000 பேர் வந்திருந்தாங்களாம், சரியா? அப்போ இதே மாதிரி நம்ம அம்மா மாரு, குட்டி பாப்பா, நிறைய தாத்தா பாட்டி இந்த மாதிரி எத்தனை பேர் வந்திருப்பாங்கல்ல, அத்தனை பேருமே வயிறு நிறைய சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்டு
கிட்டத்தட்ட மிச்சமுள்ள கூடையை மட்டுமே 12 கூடை நிறைய எடுத்தாங்களாம். பார்த்தீங்களா எவ்வளோ அதிசயமான தேவன் இல்லை. அந்த சீஷர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அந்த சின்ன பையனை ஏசப்பா எப்படி பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா. நம்மளால் நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு கூட ஒரு சின்ன சாக்லேட்டை ஷேர் பண்ண கஷ்டமாக இருக்குல்ல, ஆனால் அந்த பையன் அவனுக்கு உண்டான சாப்பாடு அவ்வளோத்தையுமே கொடுத்துட்டான். பார்த்தீங்களா ஏசப்பா நம்மகிட்ட இருந்து அவ்வளோத்தையும் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதிலிருந்து கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்ய போகிறாருன்னு அர்த்தம். சரியா, இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், நம்மள்கிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற யாராவது நம்ம கூட படிக்கிற பசங்க யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம் இல்லை ஏதாவது சாப்பாடு இல்லை ஏதாவதுனா நம்ம என்ன பண்ணணும், அவங்க கூட ஷேர் பண்ணணும். சரியா ஏசப்பா இந்த காலகட்டத்தில் நம்ம சின்ன பசங்களை வச்சு தான் பயன்படுத்த போகிறார். சரியா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு முழுமையாக விட்டு கொடுக்கணும். சரியா, உங்கள் கூட இருக்கிற யாருக்காவது ஏதாவது பசிக்குது இல்லை ஏதாவது தேவை அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா நீங்கள் உடனே அவங்க கிட்ட போய் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் செய்யணும். சரியா, ஏன்னா இந்த காலத்தில் நமக்கு யாராவது அப்படி செஞ்சால் எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பென்சிலோ இல்லை ஒரு சாப்பாடோ தேவை, அந்த நேரத்தில் யாராவது நமக்கு வந்து கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் உங்கள் கூட இருக்கிற எல்லாருக்கும் நல்ல உதவி பண்ணணும். அதே மாதிரி கர்த்தருடைய நாமத்தை நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அக்காவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இனி அடுத்த செக்ஷனில் பப்பட் ஷோ வரும், அதில் உங்களுக்கான மனப்பாட வசனம் இருக்குது. சரியா, அதை மறக்காமல் மனப்பாடம் பண்ணிக்கணும். அக்கா அடுத்த தடவை உங்ககிட்ட கேட்பேன். ஓகேவா, பாய். தேவன்
வெல்கம் பேக் குட்டீஸ். ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஹலேலூயா. இப்போ நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற கிராஃப்ட் டைம், இந்த கிராஃப்ட் டைம்ல அக்கா உங்களுக்கு சொல்லி கொடுக்கற கிராஃப்டை நீங்க எல்லாரும் செய்வீங்கன்னு சொல்லி நாங்க ஏசப்பாக்குள்ள விசுவாசிக்கிறோம். நிச்சயமா செய்வீங்கல்ல. காட் பிளஸ் யூ. கிராஃப்ட் டைம். லாஸ்ட் வீக் சொல்லி கொடுத்த கிராஃப்ட் எல்லாரும் செஞ்சு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அக்கா இன்னைக்கு என்ன கதை சொன்னாங்க? ஒரு சின்ன பையன் ஏசப்பா கிட்ட வந்து அவன் கிட்ட இருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தான். ஏசப்பா அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து பிரேயர் பண்ணி அதை எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்க சொல்லிட்டாங்க. அங்க என்ன அற்புதம் நடந்தது? அப்பவும் எடுக்க எடுக்க வந்துட்டே இருந்துச்சு, மீனும் எடுக்க எடுக்க வந்துட்டே இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு இந்த 5 அப்பமும் 2 மீனும் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? அப்பமும் மீனும் செய்ய நம்மளுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைப்படும்னா, கம், கலர்ஸ், பென்சில், சிசர், உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏ4 ஷீட். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல அப்பம் வரைஞ்சிக்கலாம். நம்ம இப்ப இந்த அப்பத்துக்குள்ள கலர் கொடுத்துடலாம். ரொம்ப திக்கா கொடுக்க வேண்டாம், லைட்டா கலர் கொடுங்க, அப்பதான் பார்க்க அழகா இருக்கும். இப்ப நம்ம கலர் பண்ணியாச்சு. இனிமே சிசர் எடுத்து இந்த இமேஜ அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி 5 அப்பம் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம மீன் செய்ய போகிறோம். ஒரு கலர் A4 ஷீட் எடுத்துக்கோங்க, அதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி திறந்து பார்க்கும்போது உள்ள ஒரு லைன் தெரியும். இப்போ இந்த கார்னரையும் இந்த கார்னரையும் இது வச்சு நல்லா மடிச்சுக்கலாம். இந்த இடத்த நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா கிராஸ் தெரியும். அடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோ. அடுத்தது இப்படி இந்த சைடு எல்லா கார்னர்ஸையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி லைன்ஸ் தெரியும். இப்படி லைன்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மாறிடும். அப்புறம் அப்படியே திருப்பிக்கோங்க. திரும்பியும் இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் கொடுங்க. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பாகவே மாறிடுச்சா. இப்போ இதில் ஒரு லைன் தெரியுதா, இந்த லைனை கணக்கு பண்ணி இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணணும். திரும்பி அகெயின் அதே மாதிரி திரும்பியும் குட்டியாக ஒரு ஃபோல்ட் பண்ணணும். பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா சென்டரில் ஒரு லைன் இருக்குது. செகண்ட் லைனில் இந்த சைடில் உள்ள பேப்பரை அப்படியே கொண்டு வந்து செகண்டில் வச்சு ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபிஷ்ஷுக்கு கண் வச்சிடலாம். இதே மாதிரி 5 மீன் செஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே 5 மீன் செஞ்சு வச்சுருக்கேன்.
இப்போ இந்த அஞ்சு மீனையும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபிஷ் எடுத்துக்கோங்க, கம் எடுத்துக்கோங்க. இந்த கார்னரில் கம் போட்டு செகண்ட் ஃபிஷ் அதில் ஊட்டிடுங்க. அடுத்தது இந்த சைடு கம் போட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் கம் போட்டு தேர்ட் ஃபிஷ் ஊட்டிக்கலாம். அப்படி லாஸ்ட் ஃபிஷ்ஷையும் ஓட்டிடலாம். ஃபிஷ் செஞ்ச மாதிரி அப்பத்துக்கும் கம் போட்டு ஓட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சைடு கம் போட்டு ஓட்டிட்டீங்கன்னா அடுத்தது ஆப்போசிட் சைடில் கம் போட்டு ஓட்டலாம். அடுத்தது ஆப்போசிட் சைடு. இப்போ நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. இது கொஞ்ச நேரம் காய விட்டுருவோம். இப்போ நம்ம ஒட்டின பிரெட்டும் ஃபிஷ்ஷும் நல்லா ஒட்டி இருக்கு பாருங்க. குட்டீஸ், அந்த சின்ன பையனை பார்த்தீங்கல்ல, அவன் அவன்கிட்ட இருந்த கொஞ்சத்தையும் ஏசப்பாவுக்காக கொடுத்தான் அப்படிதானே? அதே போல நீங்களும் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய தாழ்மையும் ஏசப்பாவுக்காக பயன்படுத்துங்க. கண்டிப்பா ஏசப்பா உங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்துவாங்க. God bless you. ஹாய் செல்ல குட்டீஸ், ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அக்கா வந்து உங்கள்கிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்க போறாங்க. குவிஸ் டைம்ல நல்ல கவனமா எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எல்லாத்துக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பா. பைபிள் குவிஸ். ஹாய் பிள்ளைங்களா, போன வாரம் நான் கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு சிலர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, வெரி குட். இந்த வாரம் ரெண்டு ஸ்டோரிஸ் கேட்டீங்கல்ல, இப்போ நான் அதுல இருந்து உங்ககிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் பைபிள் ஸ்டோரியில இருந்து க்வெஸ்சன் கேட்குறேன். நான் கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர் இமேஜ் வடிவத்தில் இந்த பக்கத்தில் இருக்கும். கண்டுபிடிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஏசு தனித்திருக்கும்படி எங்கே ஏறினார்? செகண்ட் க்வெஸ்சன், திரளான யார் அவரிடத்தில் வந்தார்கள்? ஏசு அநேக காரியங்களை அவர்களுக்கு போதித்தார். க்வெஸ்சன் த்ரீ, சாயங்காலமான போது சீஷர்கள் இயேசுவிடம் வந்து ஜனங்கள் சுற்றி இருக்கிற எங்கே போய் போஜன பதார்த்தங்களை வாங்கும்படி அனுப்பிவிட கூறினார்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஏசு சீஷர்களிடம் உங்களிடம் அப்பங்கள் எத்தனை இருக்கிறது என்று கேட்டார். சீஷர்களிடம் எத்தனை அப்பங்களும் எத்தனை மீன்களும் இருந்தது. க்வெஸ்சன் சிக்ஸ், ஏசு சீஷர்களிடம் ஜனங்களை பந்தி அமர்த்தும்படி கூறி எதை ஆசீர்வதித்து அதை பிட்டு பரிமாறும்படி கூறினார். க்வெஸ்சன் செவன், சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய எத்தனை பேர். க்வெஸ்சன் எயிட், ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தியடைந்த பின்பு மீதியான துணிக்கைகள் எத்தனை எது நிறைய எடுத்தார்கள். நெக்ஸ்ட் நம்ம மிஷனரி ஸ்டோரிஸ்க்கான க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கிளாரிஸ் அயல்வர்ட் தன்னுடைய எத்தனையாவது வயதில் தன்னை ஊழியத்திற்கு மிஷனரியாக அர்ப்பணித்தார். செகண்ட் க்வெஸ்சன், சீன மக்கள் எதை கேட்பதில் ஆர்வம் உடையவர்களாக இருந்தார்கள்? தேர்ட் க்வெஸ்சன், கிளாடிஸ் அயல்வர்ட் செய்த வேலைகளில் ஒன்று என்ன? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹாய் செல்ல குட்டீஸ், என்ன நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை இல்லை, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக ரொம்ப நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு நியூ ப்ரோக்ராம் நாங்கள் இன்னைக்கு இந்த எபிசோடில் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். என்னென்ன ரொம்ப எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய டேலண்ட்ஸ் தான். இனி கூட நம்முடைய சபையில் இருக்கிற நிறைய பிள்ளைங்க அவங்களுடைய டேலண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க, நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஓகே, விதவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கோ டு த ப்ரோக்ராம். நம்முடைய டேலண்ட்ஸை பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு இயேசுவை பத்தி ஒரு சூப்பரான ஒரு வசனத்தை ஆக்ஷனோட சொல்லி தர போறேன், சரியா? அப்புறம் நீங்க நான் சொல்ல சொல்ல ரிபீட் பண்ணு, சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? அதிசயங்களை செய்கிற
தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். சங்கீதம் 77:14. இன்னொரு சொல்லி தரே, ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். சங்கீதம் 77:14. சரி, இப்ப நீங்க வசனம் படிச்சிட்டீங்களா? சரி, நம்ம இப்ப ஒரு கேம் விளையாட போறோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம். என்ன கேம் தெரியுமா? நான் வந்து வசனத்துல சில வேர்ட்ஸ் மட்டும்தான் சொல்லுவேன், அது சொல்லாத வேர்ட்ஸ் தான் நீங்களே கண்டுபிடிக்கணும். சரியா, விளையாடுவோமா? அதிசயங்களை நீரே, ஜனங்களுக்குள்ளே விளங்க பண்ணினீர். சரி, கண்டுபிடிச்சிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த வசனம் ஃபுல்லுமே ஆக்சனா தான் பண்ணணும். நீங்க தான் எல்லா வேர்ட்ஸையும் கண்டுபிடிக்கணும். ஹாய் செல்ல குட்டீஸ், என்ன ரொம்ப சோகமாயிட்டீங்களா? நம்முடைய எபிசோட் முடிகிற டைம் வந்துருச்சு. இப்போ நமக்கு நல்ல பாடல்களை கொடுத்த, நல்ல வசனங்களை கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிடலாமா? அப்புறம் முக்கியமான ஒரு காரியம், யார்ட்டையும் சொல்லிட மாட்டீங்கல்ல, உங்களுடைய எல்லா டேலண்ட்ஸையும் நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. இந்த டேலண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் நெக்ஸ்ட் வீக் ப்ரோக்ராமில் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். இப்போ எல்லாரும் கண்ணை முடிக்கலாமா? ஹாய் குட்டீஸ், இந்த சண்டே ஸ்கூல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து இந்த சண்டே ஸ்கூலில் நீங்கள் பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நாம் ஜபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த சண்டே ஸ்கூலில் எங்களுக்கு தொடக்க முதல் முடிவு வரை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வதி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, பாடல் வேலையிலே நம்முடைய மகிமை வெளிப்பட்டதற்கு நன்றி ஆண்டவரே. கதையின் வேலையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய நாமம் மகிமைப்படும் முடியாது ஜபிக்கிற நீரே கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.